உங்க வீட்டுல ஸ்பெஷல் நீட் சைல்டு இருக்காங்களா, அவங்க எப்படி பேரண்டிங் பண்ணணும்னு தெரியாம கஷ்டப்படுறீங்களா, அப்ப இந்த வீடியோ உங்களுக்காக தான். நான் ஒரு 5 டிப்ஸ் சொல்றேன், டெய்லி ஆக்டிவிட்டீஸ்ல இன்வால்வ் பண்ணிக்கோங்க. டிப் நம்பர் 1, கனெக்ட் மோர் வித் யுவர் சைல்டு. ஒரு ஆட்டிசம் குழந்தைங்க கிட்ட பேசுறது கொஞ்சம் கஷ்டம் தான், பட் ஒரு விஷயத்த மறந்துடாதீங்க, அது உங்க சைல்டு கிட்ட ரொம்ப ஸ்பெஷல் பாண்ட கிரியேட் பண்ணும். அவங்க என்னதான் நான் வெர்பல் திங்ஸ் பேசினாலும் அத பொறுமையா அட்டென்ஷன் கொடுத்து லிசன் பண்ணுங்க. டிப் நம்பர் 2, பிளான் பிளே டேட்ஸ் அண்ட் சோசியல் டைம்ஸ். சோ நிறைய பிளே டேட்ஸ் குழந்தைங்களை கூட்டிட்டு போங்க. நீங்க அப்படி கூட்டிட்டு போகும்போது அவங்க சோசியல் ஆக்டிவிட்டியும் மத்தவங்க நியூ ஃப்ரெண்ட்ஸ கிரியேட் பண்றதுக்கான விஷயமும் அவங்களுக்கு நிறைய கிடைக்கும். ஃபார் எக்ஸாம்பிள், பார்க் அண்ட் பிளே ஹவுஸ் அந்த மாதிரி கூட்டிட்டு போறது அவங்களுக்கு ரொம்பவே என்கேஜிங்காவும் ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். டிப் நம்பர் 3, எங்கேஜ் யுவர் சைல்ட் இன் ரீக்ரியேஷனல் ஆக்டிவிட்டீஸ். ஒரு விஷயத்த புதுசு புதுசா கிரியேட் பண்ற ஆக்டிவிட்டீஸ் உங்க சைல்ட என்கேஜ் பண்ணிவிங்க. எக்ஸாம்பிள், போர்ட் கேம்ஸ், கிராஃப்ட், ஆர்ட், டான்ஸ் அந்த மாதிரி விஷயத்துல எங்கேஜா வச்சிருந்தீங்கன்னா அது உங்க குழந்தைக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். டிப் நம்பர் 4, கெட் யுவர் கிட்ஸ் மூவி. உங்க குழந்தைங்களை நிறைய பிசிக்கல் ஆக்டிவிட்டீஸ்ல என்கேஜ் பண்ணிவிங்க. அது உங்களுக்கு ஃபிட்னஸ், கோஆர்டினேஷன், பேலன்ஸ் அண்ட் பாடி அவேர்னஸ் அண்ட் ஆல்சோ ஸ்டெப் ஸ்டிமுலேட்டிங் பிஹேவியர்ஸ் அண்ட் அட்டென்ஷனுமே அவங்க இம்ப்ரூவ் பண்ண ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். டிப் நம்பர் 5, யூஸ் காமிங் ஸ்ட்ராட்டஜி. உங்க குழந்தைங்க எப்ப எமோஷனலா அவுட் பர்ஸ்ட் ஆகுறாங்கன்னு பாத்துக்கோங்க. அந்த சில வார்னிங் சைன்ஸை நோட் பண்ணி வச்சுக்கிட்டீங்கன்னா அது ரொம்ப எக்ஸ்டென்ட் போகிறதுக்கு முன்னாடி நீங்க அங்கே சேவ் பண்ணிக்கலாம். இந்த மாதிரியான இன்ஃபர்மேட்டிவ் வீடியோஸ்க்கு நம்ம பேஜை கண்டிப்பா ஃபாலோ பண்ணிக்கோங்க.